ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெறுங்கறி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக வைக்கிற குழம்பு. இதுக்கு ஒரு அப்பளமோ அவிச்ச முட்டையோ இல்லாட்டினா ஆம்லேட்டோ போட்டு சாப்பிட்றலாம். தேங்காய் ஒரு ஸ்பூன், சீரகம் 10, சின்ன வெங்காயத்தை நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கிடணும், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடணும். இவ்வளோ தான் மசாலா. இதுக்கு எந்த காயும் தேவையில்லை, காய் இல்லாட்டினா கூட பரவாயில்ல. இதை சேர்த்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சு தாளித்தா வெறுங்கறி நமக்கு ரெடி ஆயிரும். இப்போது ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி பேஸ்ட் சேர்த்துருக்கோம், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தில் சட்டியில் இதை ஊற்றியாச்சு மசாலாவை. இது கூட மிக்சி கழுவுன தண்ணி, எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊற்றிக்கிடணும். இந்த அளவுக்கு குழம்பை கூட்டி வச்சுக்கிடணும். இப்போ தான் ஃப்ளேம் ஆன் பண்ணி அடுப்பில் வைக்கிறோம். நல்லா டேஸ்ட் பார்த்துக்கிடணும். உப்பு புளிப்பெல்லாம் இப்போ தேவையான உப்பும் போட்டுக்கிடணும். இது நல்லா சோறு கூட போட்டு நிறையா ஊற்றி சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொதி வரப்போதிப்போம். ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு கொதி வரையும் ஆஃப் பண்ணிடாண்டி தான் ஃப்ளேமை. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இந்த அளவுக்கு வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதுக்கு ஒரு தாளிசம் கொடுத்துடலாம். நல்லா இரும்பு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகையும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு வெடிக்கட்டும். வெடித்ததும் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிடணும். அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயமும் நல்லா வறுபடவும் ரெண்டு வத்தல் கிள்ளி போட்டுக்கிடணும். இப்போ 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டோம். நல்லா முருகலாக வதங்கி வரட்டும். கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். தாளிசம் நல்லா வாசமாக வருது. தாளிச்சதை தூக்கி நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கிற வெறுங்கறியில் ஊற்றிக்கிடணும். நல்லா மணக்க மணக்க வெறுங்கறி ரெடி ஆகிட்டு, நீங்களும் இதை எங்கேயாவது ஊருக்கெலாம் போயிட்டு வந்தீங்கன்னா குக்கரில் சோறை பொங்கிட்டு இந்த வெறுங்கறியை வச்சு ஒரு ஆம்லேட் போட்டு அப்பளம் வச்சு அழகாக சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியான குழம்பு, செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.